வணக்க மக்களே ரமணா மீட் பண்ணுறோம்ல சரி ஓகே இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொல்லிடுறேன் எல்இடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் எல்இடி அப்படிங்கிறது ப்ரைட்டாக எரியும் ஐயோ எடிட்டர் உன் தலையில் தீய வைக்க என்னையா பண்ணி வச்சுருக்கேன் எரியும் சொன்னால் ஒரே அடியாக எல்இடி பற்ற வச்சுருவோம் நீங்கள் இப்படி இல்லை ஆ இப்படி தான் எரியும் சரி ஓகே இந்த எல்இடியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைட் எமிட்டிங் டயோடு ஸோ இதோட பேர்லேயே இருக்குது இது வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் டயோடு ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வந்துட்டு டயோடு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் நான் ஏற்கனவே நிறைய வீடியோ டயோட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி போட்டிருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு சின்ன வாக்ட்ரு வாக் மட்டும் கொடுக்குறேன் இந்த டயோட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு என் டைப் சிங்குலீட்டர் ஒரு பி டைப் சிங்குலீட்டர் பக்கத்தில் பக்கத்தில் வச்ச மாதிரி இருக்கும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா என் டைப்பில் நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அண்ட் பி டைப்பில் நிறைய ஹோல்ஸ் இருக்கும் இது ரெண்டி ஒன்றா வைக்கும்போது என் டைப்பில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து பி டைப்பில் இருக்கிற ஹோல்ஸில் அடிச்சு ஒரு ரீஜன் உருவாகும் அந்த ரீஜியன் பேர் தான் டெப்ளேஷன் ரீஜன் இப்போ இது தாண்டி எந்த எலக்ட்ரான்ஸும் போகாது ஸோ இப்போ நான் அதில் வந்துட்டு ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணுறேன்னா அந்த டெப்ரேஷன் ரீஜன் உடஞ்சு அதை தாண்டி எலக்ட்ரான் ஃப்ளோ நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இப்படி எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும்போது ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் ஹோல்ஸும் எலக்ட்ரான்ஸும் மீட் ஆகும் அதாவது கம்பைன் ஆகும் ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் எனர்ஜி ரிலீஸ் பண்ணணும் இது எதனால் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த டயோட்டில் ரெண்டு டைப் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது ஒன்று என் டைப் இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அண்ட் இன்னொன்று ஆட்டம்ஸ் கூட பாண்ட் ஆகிருக்கிற எலக்ட்ரான்ஸ் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரான்ஸும் ஹோல்ஸும் கம்பைன் ஆகும் போது கூட இப்படி ஒரு எலக்ட்ரான் தான் ஃபார்ம் ஆகுது ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அதிக எனர்ஜி இருக்கும் அந்த எனர்ஜி தான் கண்டக்ஷன் பேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் வந்துட்டு இந்த ஆட்டம்ஸ் கூட பாண்டாக இருக்கிற எலக்ட்ரான்ஸுக்கு கம்மி எனர்ஜி தான் இருக்கும் அதுதான் பேலன்ஸ் பேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ இந்த எலக்ட்ரான் வந்துட்டு கண்டக்ஷன் பேண்ட்லேருந்து பேலன்ஸ் பேண்டுக்கு போகுது அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் எனர்ஜியை லாஸ் பண்ணும் ஸோ வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா எனர்ஜி எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எனர்ஜி எதனால் லாஸ் பண்ணுதுன்னா கண்டக்ஷன் பேண்டில் அதிக எனர்ஜி இருக்குது பேலன்ஸ் பேண்டில் கம்மி எனர்ஜி இருக்குது ஸோ எலக்ட்ரான் வந்துட்டு ஹோல்ஸ் கூட கம்பைன் ஆகும்போது அது எனர்ஜி வந்துட்டு குறை குறையுது அப்போ அந்த குறஞ்ச எனர்ஜி என்னவாக மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோட்டான்ஸாக மாறும் ஸோ அந்த ஃபோட்டான்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் அது வந்துட்டு எலக்ட்ரோமேட்டிக் ரேடியேஷன்ஸ் ஸோ இந்த எலக்ட்ரோமேட்டிக் ரேடியேஷன்ஸ் தான் என்னென்னு இன்னொரு செப்ரேட் வீடியோ நான் டீட்டெயிலாக போடுறேன் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தெரிஞ்சுங்க எலக்ட்ரமேட்டிக் ரேடியேஷனில் ஒன்று தான் லைட் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டுக்கு பக்கத்துலேயே இன்ஃப்ராட் ரேடியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த லைட்டுக்கு உண்டான எனர்ஜியை விட இன்ஃப்ராட் ரேடியேஷன்ஸுக்கு கம்மியான எனர்ஜி தான் இருக்கும் ஸோ இது வந்துட்டு இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க இன்ஃப்ரா ரேடியேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை வெறும் ஹீட் தான் ஸோ இப்போதிக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கான்செப்ட்டுக்கு நான் ரொம்ப வரேன் எல்லா செமிகண்டக்டர்ஸுக்குமே இந்த எனர்ஜி டயக்ராம் இப்படி தான் இருக்குமான்னு கேட்டிங்கனா கண்டிப்பாக கிடையாது இதில் செமி ரெண்டு டைப் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ் கண்டக்டர்ஸ் இருக்குது இன்டெரக்ட் கேப் செமிகண்டக்டர்ஸ் டைரக்ட் கேப் செமிகண்டக்டர்ஸ்ன்னு சொல்லி ஸோ இப்போ இந்த இன்டைரக்ட் கேப் செமிகண்டக்டர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பேண்ட் டைக்ராம் இப்படி தான் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் பேண்டோட மினிமமும் வேலன்ஸ் பேண்டோட மேக்ஸிமமும் பார்த்திங்கன்னா ஒரே பாயிண்ட்டில் இருக்காது ஒரே மொமெண்டம் பாயிண்ட்டில் இருக்காது அப்போ வந்துட்டு எலக்ட்ரான் கன்டெக்ஷன் பேண்ட்லேருந்து வேலன்ஸ் பேண்ட்டுக்கு போகணும்னா அது கொஞ்சம் மொமெண்டம் சேஞ்ச் ஆகணும் ஸோ இந்த மொமெண்டம் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி தேவை அந்த எனர்ஜி இருந்து எடுத்துக்குன்னா அந்த பேண்ட் கேப்பில் அது ரிலீஸ் பண்ணக்கூடிய ஃபோட்டான் எனர்ஜியே தான் எடுத்துக்கும் ஸோ அப்போ அது டோட்டலாக ரிலீஸ் பண்ணக்கூடிய ஃபோட்டான் எனர்ஜி குறஞ்சிடும் ஸோ அந்த குறைஞ்ச எனர்ஜி தான் பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரமில் இன்ஃப்ராட் ரேஸுக்கு ஈக்குவலான எனர்ஜியாக இருக்குது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இன்டெரெட் கேப் செமிகண்டக்டர்ஸ் ரிலீஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இன்ஃப்ராட் ரேஸ் தான் ஸோ இந்த இன்ஃப்ராடரைஸுங்கிறது ஹீட் ஸோ அதே பார்த்திங்கனா இந்த டைரக்ட் கேப் எமிகான்ட்டர்ஸில் பேண்ட் டைக்ராம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா எந்த மொமெண்டம் சேஞ்சுமே எலக்ட்ரானுக்கு தேவையில்லை டைரக்டாக இந்த கண்டக்ஷன் பேண்ட்லேருந்து இருந்து வேன்ஸ் பேண்டுக்கு போயிடலாம் ஸோ அதோட டோட்டல் பேண்ட் கேப்பில் இருக்கிற எனர்ஜியுமே ஃபோட்டான் எனர்ஜியாக தான் கன்வர்ட் ஆகுது ஸோ இந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லைட்டுக்கு ஈக்குவலான எனர்ஜியில் இருக்குது ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த டேரக்ட் கேப் எமிகன்டர்ஸ் ரிலீஸ் பண்ணுறது வந்துட்டு லைட்டாக இருக்குது அது நம்ம கண்ணுக்கு தெரியுது ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இன்டைரக்ட் கேப் செமிகண்ட்ரஸ் மாதிரியான சிலிக்கான் ஜெர்மனியம் எல்லாம் வச்சு தான் வந்துட்டு டயோட்ஸ் செய்கிறாங்க ஸோ இந்த டயோட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் கேப் செமிகண்ட்ரஸ் அதனால் அது ரிலீஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அந்த எனர்ஜி தான் வந்துட்டு நமக்கு லைட் அதாவது வந்து ரேஸாக தெரியுது அண்ட் இந்த ரேஸ் தான் வந்துட்டு ஹீட் ஸோ டயோட் சிம்பிளாக ரிலீஸ் பண்ணுறது ஹீட் தான் அதே பார்த்திங்கன்னா இந்த டைரக்ட் கேப் செமிகண்டர்ட்ரஸான கேலே மார்சனைட் சிலிகான் எல்லாம் பார்த்திங்கன்னா அதுதான் வந்து அதை வச்சு தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்இடியெல்லாம் செய்கிறாங்க ஸோ இந்த எல்இடிக்கு பார்த்திங்கன்னா எனர்ஜி வந்துட்டு அதிகமாக ரிலீஸ் பண்ணும் அந்த அந்த எனர்ஜி பார்த்திங்கன்னா லைட்டாக நம்ம கண்ணுக்கு தெரியும் ஸோ இந்த லைட்டில் கூட பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் லைட்ஸ் இருக்குது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நிறைய கலர்ஸ் இருக்குது அதில் ரெட் லைட்டுக்கு ரொம்ப கம்மியான எனர்ஜி இருக்கும் ஸோ அது குறிப்பிட்ட எந்த மெட்டீரியலுக்கு பேண்ட் கேப் ரொம்ப கம்மியாக இருக்கோ அது வந்துட்டு ரெட் லைட்டை ரிலீஸ் பண்ணும் அதே வந்துட்டு எந்த மெட்டீரியலுக்கு பேண்ட் கேப் ரொம்ப அதிகமாக இருக்கோ அது அதிக எனர்ஜி ரிலீஸ் பண்ணும் அண்ட் அந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளூ லைட்டாக தெரியும் ஸோ ஒரு சூட்டபிள் மெட்டீரியலை செலக்ட் பண்ணுறது மூலியமாக நம்மளால் வந்துட்டு அது எந்த கலரை எமிட் பண்ணுறது அப்படிங்கிறத கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அதாவது நம்மளால் வந்துட்டு அந்த என்ன கலர் அது ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கூட நம்மளால் முடிவு பண்ண முடியும் ஸோ ஓகே இந்த இன்றைக்கி இந்த வீடியோ இவ்வளோ தான் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் வந்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் அண்ட் அடுத்தது எந்த வீடியோ எந்த கான்செப்ட்டை பற்றி வீடியோ போடலாம் அப்படின்னு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஒரு ஐடியா ஸோ அடுத்த வீடியோ அதை பற்றியே போட்டுக்கலாம் ஸோ உங்களால் நான் அடுத்த இன்னொரு நல்ல வீடியோவில் மமிட் பண்ணுறேன் நன்றி வணக்கம் <coughs>